ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஹண்ட்ரட் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சின்னன்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்னு சொல்லலாம் இது உங்களுக்கு எந்த லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் தான் வந்து எனக்கு வந்து தெரியும் ஓகேவா ஸோ இது வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டெஃபனட்டாக தெரியும் நான் எப்படி போஸ்ட் போடுவேன் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை நம்பர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு போஸ்ட் போட்டிருக்கோம் இது வரைக்கும் ஸோ நிறையா போஸ்ட்டு போட்டு அது குவாலிட்டியாக இருந்ததுனால தான் ஒரு லட்சத்தி இந்த ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்காங்க ஓகேவா ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே வந்து இப்போ ஜாயின் பண்ணுவாங்க புதுசாக ஜாயின் பண்ணவங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து இவ்வளோ போஸ்ட்டையும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியாது பி ஃப்ராங்காக சொல்லப்போனால் ஒரு நூறு போஸ்ட் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே முடியாது இதுதான் உண்மை நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிங்க என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஸோ அந்த போஸ்ட்லாம் வந்து மறுபடியும் வேணும் நாங்கள் மறுபடியும் பார்க்கணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு ஒன்மார்க் மாதிரி ஓகேவா ஒவ்வொன்றும் வந்து பரிசையில் கேட்டது ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஸோ இந்த மாதிரி தான் முக்கால்வாசி கொடுத்தது ஓகேவா ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இது ஃபுல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் நான் மீமாக போட்டிருப்பேன் இப்படி ஒவ்வொன்றா வந்திருக்கும் ஓகேவா ஸோ இது ஃபுல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின் நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கு தான் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு போடலாம் அப்படின்றது ஒரு ஐடியா ஓகே இதுதான் உங்களோடய யூடியூப் சேனல் கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்கள் ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டு கம்யூனிட்டி பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பிளேலிஸ்ட்டு வந்து சீரீஸ் மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்றது நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மொதல் வீடியோவில் இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டால் ஒரு ஐடியா கிடச்சிரும் இதில் கம்யூனிட்டின்னு இருக்க பாருங்கள் இந்த தான் வந்து போஸ்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ கம்யூனிட்டியில் வந்து நான் போஸ்ட் வந்து எல்லாமே கொடுப்பேன் லைக் இந்த மாதிரி இதுதான் வந்து கம்யூனிட்டி இங்கே வந்து நான் போகிற ஷெட்யூல்டு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா நான் இதில் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருவேன் ஒவ்வொரு போஸ்ட்டையும் மொத்தம் ரெண்டாயிரத்தி நூறு போஸ்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு போஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்கலான் இருக்கேன் இப்போ யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாமே வந்து அந்த எல்லாமே கிடைக்கும் நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணி நிறைய பேர் என்ன சொல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் கேட்கலையே பரவாயில்ல அப்படின்னு ப்ளஸ் ஃபாரஸ்ட் கொஸ்டின்லாம் வந்து முப்பத்தி ஒம்பது கொஸ்டின்ஸ் வந்து என்னுடைய பேஜில் இருந்து மட்டும் வந்திருக்கு பிசிலையுமே அப்படி பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் கிட்டே வந்திருக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் நிறைய கொஸ்டின்ஸ் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓட்டிருக்கேன் ஸோ ப்ரீ நான் நிறையா எக்ஸாம் வந்திருக்கு ரயில்வேலையும் சரி குரூப் டூ குரூப் ஃபோர் நிறையா கொஸ்டின் பேர் வந்து எடுத்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த அந்த எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறப்ப இந்த கொஸ்டின் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது வேறு எந்த கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க ஸோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக அந்த ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்ற மாதிரி இப்போ நேற்று வந்து எலக்ஷன் நடந்துச்சு அதுக்கான கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் மேபி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்காங்க ஸோ கம்யூனிட்டி அப்படின்ற டேப்பில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டே இருங்க இதை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருவேன் லைக் இந்த மாதிரி ஓகேவா இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினம் நான் அதுக்கான அப்டேட்டும் வந்து இதில் கொடுத்துட்டேன் இதில் நான் வந்து பப்ளிக்காக போட்டேன்னா உடனே போஸ்ட் ஆகிரும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டெய்லி வந்து ஒரு அஞ்சு அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் இதுதான் ஷெட்யூல் ஓகேவா ஷெட்யூல் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏப்ரல் ஏழு ஏழாம் தேதிக்கு வந்து ஷெட்யூல் டைமிங் நானும் செட் பண்ணிவிட்டு டெய்லி வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இதை பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்கை பாருங்கள் ஆறு மணி காலையில் ஆறு மணிக்கு ஒரு போஸ்ட் இருக்கும் பன்னெண்டு மணி மூணு மணி ஆறு மணி அப்புறம் வந்து நயன் ஓகேவா ஸோ மூணு மணி நேரத்துக்கு ஒரு போஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா மொத்தமாக நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு தூங்க அஞ்சு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக தெரியும் இல்லை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்களுக்கு அதிகமாக வேணும் டெய்லி ரெண்டு டெய்லி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுங்க இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போஸ்ட் கொடுங்க ஒரு நாளைக்கு பத்து கொடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து சஜஷன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறேன் எத்தனை மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு போஸ்ட் வேணும் இப்போ நான் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூறு ஒரு போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஃபர்தராகவும் பேஜுக்காக நான் மீம்ஸ் ரெடி பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன் அது வந்து நிற்க போட கிடையாது உங்களுக்கு டைம் பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது மட்டும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து கொடுக்குற ஃபீட்பேக் தான் வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுவோம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இப்போ என்னத்தை பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா நான் பண்ணவே மாட்டேன் ஸோ நீங்கள் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களை வந்து படிக்க வைக்க ஹெல்ப் பண்ண முடியும் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் தான் வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த மாதிரி எனக்கு வந்து ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்னா நான் எல்லாமே ஷெட்யூல் பண்ணி தான் வைக்க போகிறேன் இது ஃபுல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெடியூல் பண்ணி வச்சுருவேன் ஒரு நாள் உட்காந்து மொத்தமாக ஒரு வாரத்துக்கு தேவையான செட்யூல் பண்ணிடுவேன் அந்த போஸ்ட்டு ஃபுல்லாக டைமிங் படி வந்துட்டே இருக்கும் சரியா ஸோ அது மட்டும் நீங்கள் மட்டும் என்னான்னு சொல்லுங்கள் ஸோ நீங்கள் சொல்கிற டைமிங் மட்டும் டைமிங் இது நானாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்கிற டைமிங் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு ஒரு ஆவரேஜான டைமிங் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவேன் எதுவுமே கமெண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த டைமிங் படி தான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட்டு வரும் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து சேரப்போகுது அப்படின்றத வந்து நீங்கள் தான் சொல்லணும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா எப்படின்றத வந்து ஃபர்தராக வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா ஸோ கமெண்ட்ஸில் அடிங்க கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொன்னால் தான் தெரியும் ஓகே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்